முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்திக்கிறார், பார்க்கலாம். இருளச்சினத்தோடு கூடிய மாங்கனி அங்கு போட்டியிடுகிறது என்பதை நான் வழி அங்கு சொல்லியிருக்கிறேன். அதுதான் நடக்க போகிறது. இந்த இயக்கம் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம், தொண்டர்களுக்கான இயக்கமாக புரட்சி தலைவர் இதை மாற்றினார், மாபெரும் இயக்கமாக மாற்றினார்கள். உறுதியாக ஒரு தொண்டர் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துக்கு தலைமை ஏற்க வேண்டும் தான் என்னுடைய கருத்து. சட்டம் ஒழுங்கை சரி செய்யாவிட்டால் ஸ்டாலின் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது என ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பேசியிருக்கிறார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது என்றும் அவர் பேசியிருக்கிறார். அவருடைய முயற்சி வெற்றி பெறட்டும் என்று சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் சீர்கெட்டு கிடக்கிறது. அதை சரிபடுத்தக்கூடிய வழியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்ய வேண்டும். செய்ய தவறினால் அவர் மீண்டும் ஆட்சிக்கு வருவது கேள்விக்குறியாக படுதோல்வி அடைவார். மூன்று கிரிமினல் சட்டங்கள் கொண்டு வந்து ஆங்கிலத்தில் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்று நீண்ட விளக்கம் சொல்லியிருக்கிறேன். இதுக்கு மேல் விளக்கம் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஏன்னா கட்சி நலன் கருதி அவரை போல நான் தெனாவட்டாவோ சர்வாதிகாரமாக பேச மாட்டேன் என்பது நாட்டு மக்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் நன்றாக தெரியும். இந்த சூழ்நிலையில் கட்சியை இணைப்பதுதான் ஒரே வழி. நடைபெற இருக்கின்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். அதற்கு பின்னால் நடைபெற இருக்கின்ற சட்டமன்றத்தால் உருவாக்கப்பட்ட இயக்கம் அதிமுக என ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பேசியிருக்கிறார். மேலும் திமுக அரசை விமர்சித்தும் பல்வேறு விஷயங்களை அவர் முன்வைத்திருக்கிறார். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி.